அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் நவம்பர் மாதம் 7ஆம் தேதி வியாழக்கிழமை மகா கந்த சஷ்டி. 6 எண்ணிக்கையில் நாணயம், கிராம்பு மற்றும் ஏலக்காய் போதும். எக்கச்சக்கமாக பணம் வந்து கொண்டே இருக்கும். 1 ரூபாய் கூட கடன் மிச்சம் இருக்காது. வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய அற்புதமான கந்த சஷ்டி விரதம் என்று, அதிலும் வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த சஷ்டி வந்திருப்பது மிக மிக விசேஷம். குபேர கந்த சஷ்டியாக கருதப்படும். சோ பணம் தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான தாந்திரிகத்தை நீங்க தவற விடாதீங்க. கோடி மடங்கு பலனை கொடுக்க கூடியது. நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும், எந்த ஒரு ஆன்மீக விசேஷ நாட்களாக இருந்தாலும் சரி, அன்றைய தினம் முறைப்படி விரதங்கள் இருக்க முடியாதவங்க, பூஜைகள் செய்ய முடியாதவங்க மற்றும் கோவிலுக்கு போக முடியாதவர்களுக்காக எளிமையான மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிகங்கள்னு பல பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில இப்ப நம்ம பார்க்க போறதும் மிக மிக எளிமையான ஆற்றல் மிக்க பணவசிய தாந்திரிகம் இது. இன்றைய மகா கந்த சஷ்டியை முன்னிட்டு ஆல்ரெடி ஒரு சிறப்பு பதிவை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த மெத்தட ஃபாலோ பண்றவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தையும் நீங்க சேர்க்கலாம். இதற்கு முன்பாக நம்ம அப்லோட் பண்ணியிருந்த அந்த சிறப்பு பதிவை பார்க்காதவர்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்டில் மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க. தேவைப்படுறவங்க நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். மேலும் நம்ம டிவைன் ரூட் சேனலுடைய லேட்டஸ்ட் வீடியோஸ் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவு அவைலபிளாக இருக்கும். சரிங்க, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஆற்றல் மிக்க பணவசிய தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்துல செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவல், நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டிருந்த விஷயம், அதாவது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த நவம்பர் மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ற வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருந்தீங்க. கடந்த 4 நாட்களாக நம்ம சேனல்ல வர வீடியோஸ்ல இந்த வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் நீங்க புக் பண்ணிருக்கிறதுனால நவம்பர் மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் இப்ப அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க. சோ இதற்கு மேல புக் பண்ண போறவங்க நவம்பர் 19ஆம் தேதி முதல் நவம்பர் 30ஆம் தேதி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நாட்களுக்கு நீங்க புக் பண்ணிக்கலாம். ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான முதல் கட்ட தகவல்களை நம்ம டீம்ல இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்துல நான் உங்களுக்கு போன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவேங்க. ஜாதக கட்டத்தை பார்த்து பலன்களை இலவசமாக சொல்லக்கூடாதுங்க, அதற்கு பலிதம் இருக்காது. சோ தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம், சார்ஜஸ் இருக்குங்க. அதே போல சில பேர் நீங்க உங்ககிட்ட ஜாதகம் இல்லைன்னு சொல்றீங்க, அப்படிப்பட்டவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த 3 தகவல்களை கொடுத்தாலே போதும், ஜாதகத்தை கணித்து நம்மால் பலன்களை சொல்ல முடியும். அதே போல நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு பொதுவான கேள்வி, எவ்வளவு நேரம் நீங்க பேசுவீங்கன்னு கேட்கிறாங்க. இதற்கு ஒரு டைம் லிமிட்லாம் கிடையாதுங்க. முதலாவதாக ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனன கால ஜாதக பலன்களை நம்ம சொல்லிடுவோம். அடுத்ததாக கோச்சார பலன்கள், அதாவது இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களின் அடிப்படையில என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றத சொல்லுவோம். அடுத்ததாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகளை நீங்க கேட்கலாம். கடைசியாக நாம் செய்ய வேண்டிய எளிமையான சூட்சம பரிகாரங்களை சொல்லிடுவோம். இதுதாங்க நம்ம ஜாதகம் பார்க்கும் முறை. சோ இதுல இருந்தே உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லா டவுட்ஸுமே கிளியர் ஆயிடும். ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க போன் கால் மட்டும் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்பர் கொடுத்ததுல இருந்து நிறைய பேர் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால டீம்ல இருக்கிறவங்களால போன் கால் அட்டன் பண்ணவே முடியலங்க. சோ அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும், உங்களுக்கு தேவையான டீடைல்ஸை ரொம்பவுமே கிளியரா கொடுத்துருவாங்க. திரும்பவும் சொல்றேங்க, அவைலபிள் அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் பார்த்தோம்னா நவம்பர் 19 முதல் நவம்பர் 30ஆம் தேதி வரை இருக்குங்க. தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள நம்ம போகலாம். இந்த தாந்திரிகத்தை செய்ய போறவங்களுக்கு ஒரே ஒரு கட்டுப்பாடு மட்டும் தாங்க இருக்கு, ஜஸ்ட் நீங்க குளித்திருந்தால் மட்டும் போதும். அதுவும் மிகவும் வயதானவர்கள், உடல்நிலை சரியில்லாதவங்க. நீங்க குளிக்காவிட்டாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். அதே போல அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தட ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாது, வேற எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் தாராளமாக
இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். இன்கேஸ் நீங்க கடை வச்சிருக்கீங்க, வியாபார ஸ்தலங்கள் இருக்கின்ற பட்சத்துல அங்க இருக்கக்கூடிய கல்லா பெட்டியிலும் இப்ப நம்ம பார்க்க போகும் தாந்திரிகத்தை செய்து வைக்கலாம். முதல் விஷயம், சஷ்டி திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நேற்றைய தினம் நவம்பர் 6 புதன்கிழமை இரவு 10:16 சஷ்டி திதி ஆரம்பமானதுங்க. இன்றைய தினம் நவம்பர் 7 வியாழக்கிழமை இரவு 9:32 சஷ்டி திதி நிறைவு பெறுதுங்க. சூரிய உதயத்தின் போது எந்த திதியின் ஆதிக்கம் பலமாக இருக்கோ அந்த திதியின் அதிர்வலைகள் அன்றைய நாள் முழுவதுமே நமக்கு இருக்கும். அதன் அடிப்படையில இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பார்த்தோம்னா, இன்றைய தினம் நவம்பர் 7 இந்த வீடியோவை நீங்க பார்க்கிற இந்த நேரத்திலிருந்து நள்ளிரவு 12 வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம். ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு எதையுமே நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த மெத்தட ஃபாலோ பண்ணலாம். கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு கடன் பிரச்சனையால பாதிக்கப்பட்டவங்க, அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, குடும்பத்தை ரன் பண்றதுக்கே பணத்தட்டுப்பாடை ஃபேஸ் பண்றவங்க, வாரா கடன்கள் இருக்கிற எல்லாருமே இந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது 6 1 ரூபாய் நாணயத்தை நம்ம எடுத்துக்கணும். 1 ரூபாய் காயின் மட்டும்தாங்க நம்ம பயன்படுத்தணும். 6 எடுக்கணும். அதே போல 6 ஏலக்காய் மற்றும் கிராம்பு நம்ம பயன்படுத்தணும். ஏலக்காய் மற்றும் கிராம்பு ஆல்ரெடி நீங்க வீட்டுல வச்சிருக்கிறதே எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா புதியதாக நீங்க வாங்கிடுங்க. முனை உடையாத முழுமையாக இருக்கக்கூடிய கிராம்பு தாங்க நம்ம யூஸ் பண்ணணும். அதே போல ஏலக்காயும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்பதான் தாந்திரிகத்திற்கு முழுமையான பலன்கள் கிடைக்கும். வாடி போன விதைகள் வெளியேறிய ஏலக்காயை நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. இந்த பொருட்களை எல்லாம் சேர்த்து ஒரு துணியில மூட்டை போல நம்ம கட்டணும். முடிந்தவரை சிவப்பு நிற துணியை நம்ம பயன்படுத்தணும். சிவப்பு நிறம் முருகப்பெருமானுக்கு உரியது. அப்படி இல்லைன்னா மஞ்சள் நிறம், சிவப்பு நிறம் அல்லது வெள்ளை நிற துணியில கூட நீங்க மூட்டை கட்டலாம். 6 1 ரூபாய் நாணயம், 6 மற்றும் 6 இந்த 3 பொருட்களையும் ஒன்று சேர நீங்க ஒரு துணியில மூட்டை போல கட்டிடுங்க. இப்ப இந்த மூட்டையை உங்களுடைய 2 கைகளிலும் நீங்க புடிச்சுக்கோங்க. உள்ள இருக்கக்கூடிய பொருட்கள் வெளியே வரக்கூடாதுங்க. சோ அந்த மூட்டையை கொஞ்சம் இறுக்கமா நீங்க கட்டி உங்க 2 உள்ளங்கையிலையும் சேர்த்து அந்த மூட்டையை வச்சு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த திருநாமத்தை 10 நீங்க சொல்லுங்க. வாய்விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். இந்த மந்திரத்தை நீங்க நின்னுட்டே சொல்லிடுங்க. உட்கார்ந்துதான் சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. வெறும் 10 நாம் சொன்னாலே போதும். இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. அதே போல நீங்க பூஜை அறையில நின்னுட்டும் சொல்லலாம் அல்லது வீட்டினுடைய ஹால் பகுதி பெட்ரூம்ல கூட நீங்க சொல்லலாம். எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க நிற்கலாம். எந்த டைரக்ஷனை வேணாலும் ஃபேஸ் பண்ணி நின்னுட்டு இந்த திருநாமத்தை நீங்க சொல்லலாம். சொல்ல வேண்டிய திருநாமம் ஓம் ஸ்ரீம் சரவண பவாய நமஹ. ஓம் ஸ்ரீம் சரவண பவாய நமஹ. ஓம் ஸ்ரீம் சரவண பவாய நமஹ. அவ்வளவுதாங்க. நீங்க வாய்விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. குறைந்தபட்சம் 10 நீங்க சொன்னாலே போதும். சொல்லி முடிச்சுட்டு அந்த மூட்டையை நீங்க பூஜை அறையிலும் வைக்கலாம் அல்லது பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, கேஷ் பாக்ஸ்ல போட்டு வச்சிருங்க. நீங்க பணம் வைக்கக்கூடிய எந்த இடத்துல வேணாலும் இந்த தாந்திரிக மூட்டையை வைக்கலாம். அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். இதை நீங்க உடனே மாற்றணும்ன்ற அவசியமே கிடையாதுங்க. 1 அப்படியே இருக்கட்டும். அடுத்த கந்த சஷ்டி அன்று இதை நம்ம மாற்றினால் போதும். மாற்றும் போது ஏலக்காய் கிராம்பை மட்டும் எடுத்து நீங்க நீர்நிலைகள் அல்லது கால்படாத இடமா பார்த்து போட்டுருங்க. அந்த நாணயத்தை அப்படியே நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. அதை செலவு செய்யக்கூடாதுங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த எளிமையான ஆற்றல் மிக்க தாந்திரிகத்தை செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.